வணக்கம் நேயர்களே, நம்ம இன்றைக்கி அனலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை. நான் வந்து ஒரு 200 grams ஆஃப் சிக்கன் போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப மஞ்சள்தூள் போட்டு பிளசி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிளகு போட்டுக்கிறேன், மிளகு கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். சீரக பொடி, ஜீரா பவுடர், பொடிச்சு வச்சுருக்கிறத போட்டுக்கோங்க, இல்லைன்னா பொடிச்சு வச்சு போடுங்க. அடுத்தது இந்த பட்டை சோம்பு அதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்து ஒரு பொடி வச்சுருக்கேன். அந்த பொடி நீங்கள் பட்டை சோம்பு, பெருஞ்சீரகம், ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து ஒரு பேக்கெட்டில் இருக்கும் இல்லைங்களா, அதை பொடிச்சது அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் ரொம்ப அந்த ஸ்மெல் பிடிக்காத ரசினால நான் வந்து அதை கொஞ்சமாக கலந்துக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அடுத்து மிளகாத்தூள் போட்டுடலாம், ட்ரை சில்லி பவுடர், இது கொஞ்சம் காரமாகவே இருக்கட்டும் அதனால் நல்லா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் அதுக்கு மேலே கொஞ்சம் கிரேவியாட்டம் இருக்கணும். நான் ஃபுல்லாக நான் எப்பயுமே டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன், நிறைய ஆயில் போட்டு ஹெல்த் இஷ்யூனால், அதனால் கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கலாம். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நான் உப்பு இப்படி கையில் அளவாக போடுறேன். அடுத்து இது எல்லாத்தையுமே ஃபுல்லும் மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கும் குயிக்காக சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கும் நான் வந்து கர்டு போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிசறி ஒரு 1/2 hour அது பாசிபிள் 45 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அதை மேரினேட் பண்ணி ஒரு 45 minutes வச்சுருந்தேன். கொஞ்சம் அது மேலே வந்து 2-3 கருவேப்பிலையை கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ நல்லா அடி கனமான பேன் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் நான் வந்து கடலெண்ணெய் சிக்கனை விட்டுருக்கேன், வேறு எதுவும் போட வேணாம், நம்ம எல்லாமே இதில் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்லோவாக எடுத்து போட ஆரம்பிக்கலாம். சின்ன வெசலாக வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க, இல்லை இது எல்லாமே தாங்கும்னு நினச்சிங்கன்னா போட்டுருங்க. மீதி இருந்துச்சுன்னா நீங்கள் கிரேவி இல்லை குழம்பு செய்கிறதா இருந்ததுன்னா இதை நீங்கள் அந்த வெசல அலசி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், இது நல்லா இது பெரட்டி பெரட்டி விடுங்க. ஓவர் குக்காகவும் ஆகிடக்கூடாது, நல்லா இப்படி பரத்தி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம், அப்புறமா வந்து நம்ம ஓப்பன் குக்கிங்கில் பண்ணிக்கலாம். இது வறுக்கு தான் போகிறோம், இருந்தாலும் கொஞ்சம் குக் ஆகிறதுக்காக நான் இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துறோம். இப்போ பார்க்கலாம், பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ரீசன் பார்த்திங்கன்னா அதில் ஸ்டீம் உள்ளே பட்டுப்பட்டு இதை கொதிக்க விடாது, ஃப்ரை பண்ண விடாது. இப்போ நம்மளுக்கு டைம் இருக்குது, ஒரு அளவுக்கு எல்லாம் செட் ஆகிடுச்சு இல்லைங்களா, இதுமே அது ஃப்ரை ஆகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம ஓப்பன் குக்கிங்லேயே பண்ணிக்கலாம், அப்புறம் பெரட்டி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமாகவே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு க்ளோஸ் குக்கிங் கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் குக்கிங்கில் பண்ணோம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஊற்றின அந்த போட்ட மசாலா எல்லாம் மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கு பாருங்கள். நீங்கள் சிக்கன் 65 மாதிரி சுக்கா மாதிரி ஃபுல்லாக போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு, இப்படி போட்டிங்கன்னா இது நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும், ரசம், தயிர் சாதம், பருப்பு எல்லாத்துக்குமே ஆசமாக இருக்கும். இப்போ நம்ம போட்ட அத்தனை தயிர் அது எல்லாமே சேர்ந்து மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு பாருங்கள். இதோடு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரை சுக்காக பண்ணிட்டீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், அவ்வளோதான். டேஸ்ட்டு அந்தளவுக்கு இந்தளவுக்கு அது வராது. இப்போ பாருங்கள், ஊற்றின எண்ணெய் எல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம இந்த நேரத்தில் அதை இறக்கிடலாம். நீங்கள் அதுக்கப்புறம் சர்வ் இப்போயே ஆனியன் ட்ரிங்க்ஸு, வேலை சிக்கு இதெல்லாம் லெமன்லாம் போட்டிங்கன்னா அது அப்படியே உள்ள ஒரு மாதிரி சாகி ஆயிரும். அதனால் நான் இது இப்படியே நிறுத்திடுறேன். சர்வ் பண்ணும்போது ஆனியன் ட்ரிங்க்ஸ் கொடுத்து லெமன் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஆசமாக இருக்கும். லெமன் இதில் புளியாதீங்க. ரீசன் என்னென்னா, லெமன் வந்து காரத்தை குறைச்சிரும், அது ஒரிஜினல் டேஸ்ட் கொடுக்காது, அதோடய ஃப்ளேவர் தான் நிறையா என்ஹான்ஸ் பண்ணும். அதனால் நீங்கள் சிக்கன் சாப்பிடும்போது அதை கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். அண்டில் த நெக்ஸ்ட் பாய். மறக்காமல் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.